அனைவருக்கும் வணக்கம். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து குளோரியாவுக்கு வந்து தொண்டை ரொம்ப சரியில்லை, அதனால் வந்து மேடம் மேலே பேச முடியல. எனக்கு அவ்வளோ பேச தெரியாது, அதனால் என்னால் முடிஞ்ச ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. நாங்கள் வந்து நேற்று வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், முக்கியமான இடத்துக்கு. நிறைய பேருக்கு தெரியும் அந்த சேத்பட்டில் இருக்கிற குஜிலாம்பாள் மண்டபத்தில் வந்து ஃபங்க்ஷன் நடந்தது. என்ன ஃபங்க்ஷன் கூட நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் வந்து ஒரு விஷயம் மட்டும் தெரியும் உங்களுக்கு. யூடியூபிற்காக ஒரு ஹாலை கொடுத்துருந்தாங்க. அந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அது சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து யூடியூபிற்கும் கொடுத்தாங்க. அது வந்து முக்கியமாக வந்து ஒரு நாலு பேரை பற்றி மட்டும் நான் சொல்ல போகிறேன். முதல்ல வந்து யாரை சொல்ல போகிறேன்னா அம்மா சமையல். அவங்கள பற்றியா நான் சொல்கிறேன்னா அம்மா கையில் சாப்பிட்ட மாதிரியே இருந்தது, அதுதான் அம்மா சமையல். அம்மா சமையல்னு சேனல் வச்சோடனே நம்ம நினைப்போம் என்னடா இது அம்மா சமையல்னு ஒரு சேனல் அப்படின்னு. நிறைய பேருக்கு அவங்களை பற்றி தெரியும், ஆனால் எங்களுக்கு தெரியாது. யூடியூப்புங்கிறது நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பார்ப்போம், ஒரு ட்ரெய்லர் பார்ப்போம், நம்மளுக்கு பிடிச்ச படம் பார்ப்போம். ஆனால் யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது, அதில் வந்து சில பேர் வந்து அவங்க டேலண்ட்டை வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிற விஷயமே எங்களுக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சது. ஒரு சேனல் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாலு பேரை பார்த்து தான் நம்ம செய்கிறோம். அதில் நாங்கள் பார்த்து செஞ்ச ஒரு ஆள் பார்த்திங்கன்னா அம்மா சமையல். அவங்களையும் நாங்கள் நேரில் பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. நேரில் பார்க்கும்போது நாங்கள் நினச்சிட்டோம், சரி அம்மா சமையல் அவங்க ரொம்ப பெரிய ஆள், நம்ம அவங்ககிட்டலாம் போகவே முடியாது, சரி சரி தூரமாக வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூரம் தான் பார்த்தோம். கிட்ட போனோம்னு தெரியுது, நம்ம எவ்வளோ அன்பு காட்டுறோமோ அதோட அதிகமாக அவங்க அன்பு காட்டுறாங்க. அம்மா சமையல்னு அவங்க சேனல் கரெக்டாக பேர் வச்சுருக்காங்க, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கையால் சாப்பிட்றோம்ப்பா, அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க கையில் சாப்பிட்டதுன்னு சொன்னால் கிடைக்காத ஒரு பொருளை சாப்பிட்டோம், அது எது தெரியுமா, களியும் சாம்பாரும். நம்ம ஊரில் போய் தேடி பாருங்களேன், எங்கேயுமே களி கிடைக்காது. அந்த வெயில் காலத்தில் கூட கூழ் எங்கேயாவது கிடைக்கும், ரோடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வழியில் எங்கேயாவது ஒரு கிடைக்கும். ஆனால் அங்கே சாப்பிட்ட மாதிரி ஒரு களி நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு அந்த கேழ்வரகு களி செஞ்சு கொடுத்தாங்க. சாம்பார் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஹோட்டலுக்கு போனீங்கன்னா கூட அந்த சாம்பார் கிடைக்காது, அப்படி ஒரு சூப்பர் சாம்பார், அப்படி ஒரு சாம்பார் எங்களுக்கு கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்து, ஏன்னா வந்து அவங்க ரொம்ப பெரிய ஆள், ஆனால் வந்து அவங்க வந்து நம்ம ஏன்னா இந்த பசங்க தானே சின்ன பசங்க அப்படின்னு அவங்க நடத்தலை. அவங்க நம்மளையும் ஒரு மனுஷங்களாக மதித்து நம்மளையும் ஒரு சொல்கிறது தன்னோட பசங்க மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வந்து ரொம்ப திருப்தி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் அந்த டைம் ரொம்ப பசியாக இருந்தேன், நான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்னடா இது ஃபுட்டு இது வச்சுருக்காங்க, சரி நம்ம காசு கொடுத்து வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம், காசு கொடுத்து வாங்கலாம்னு யோசிச்சிட்டு இருந்தோம், சரி என்ன வாங்கலாம் என்ன பண்ணுறது நம்மக்கிட்ட வந்து பைசா கம்மியாக இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணும்போது நம்ம அம்மா சமையல் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த குறைய தீர்த்து வச்சுட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க பற்றி சொல்லணும், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏமாஸ் கிச்சன் அந்த அக்கா, அவங்க வந்து அவங்கள தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு சரி அவங்க வந்து அவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்களா, அதனால் பேசுறதுக்கே கொஞ்சம் பயமாக இருந்தது, என்னடா இது அவங்ககிட்ட போய் பேசலாமா அப்படின்னு கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனால் நான் அப்படின்னா ஒரு 10 அடி தள்ளி நின்றுட்டேன், மேடம் அனுப்பிச்சி விட்டேமா நீ போய் பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டேன். இவங்க போய் நல்லா பேசிட்டு வந்தாங்க, ஆனால் அவங்க வராங்கன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்தது மூணு பேர், ஒன்று அம்மா எங்கள் அம்மாவை பார்த்து பார்க்கணும்னு நினச்சோம், அவங்கள பார்த்துட்டோம். இவங்க வருவாங்கன்னு நினைக்கவே இல்லை, மிச்சம் மூணு பேர் நான் சொல்லிட்டே வரேன். அவங்கள சரி அவங்கள பார்த்தோம், அவங்களும் ரொம்ப சிம்பிள் தான், நல்லா பேசுகிறாங்க, ஆனால் என்ன பேசுறாங்க எனக்கு தெரியாது. அடுத்த வீடியோ வந்து மேடம் சொல்லுவாங்க, மேடம் குரல் வந்து கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா மது சமையலக்கா, அவங்களே நான் பார்த்தேன், போன உடனே அவங்கள ஃபஸ்ட்டு பார்த்துட்டேன். இவங்க ஏமாஸ் கிச்சன் அவங்ககிட்ட பேசிட்டு அடுத்தது அக்கான போனோம், அக்காவுக்கு நாங்கள் ஒரு கிஃப்ட் செஞ்சு வச்சுருந்தேன், எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவங்க தான் வெளியூருக்கெலாம் போயிட்டு அந்த வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோலாம் நாங்கள் பார்த்ததே இல்லை, அந்த ஊர்லாம் பார்ப்போமானே தெரியாது, அவங்க தான் அது போட்டிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிது அந்த வீடியோ. அப்புறம் அவங்களோட அந்த சில அந்த அதை நம்ம வீடியோ செய்யும் போது தப்பு தப்பாக பேசிடுவோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மகா பச்சிட்டி சொன்னாங்க பார்த்துங்க, அதில் நான் மயங்கே போயிட்டேன், அது மகா பச்சிட்டியில் மயங்கே போயிட்டு தான் பார்த்துங்க எனக்கு ரொம்ப. அதில் அவங்ககிட்ட சொல்லி சொன்னேன், அக்கா நீங்கள் சொன்ன அந்த மகா பச்சிட்டி இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியல, அவங்களை பார்க்க போனால் எனக்கு அதுதான் ஞாபகம் வருது அப்படின்னு நான் சொன்னேன். இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சமையல் அக்கா, அவங்க தான் வந்து மேடமோட ரோல் மாடல், எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அவங்க ரொம்ப ஜாலியான டைப் தான், அவங்களும் ரொம்ப சிம்பிள் தான். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க, ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, யூடியூப் செய்கிறாங்க, பொதிகையில் வேலை செய்கிறாங்க, தெரியும் ஆங்கரா இவ்வளோ ஒரு ஷெடியூல் மத்தியிலையும் இங்கே வந்திருக்காங்க.
இங்கே வந்துட்டு ஒரு நிமிஷம் இல்லை, எறும்பு மாதிரி ஓடிட்டு ஓடி வந்துட்டு வந்தாங்க. எலும்பு மாதிரி இல்லை, எறும்பு மாதிரி ஓடிட்டு ஓடி வந்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஐயோ அக்கா கொஞ்சம் விழுந்துருவாங்க போல இருக்குது, அவ்வளோ ஒல்லியா இருக்காங்களா, எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. என்னடா இது, சரி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சரி நம்ம தான் பேச போறோம், அவங்க கிட்ட போயிட்டு பேசணும், அவங்களும் ஜாலி ஹாய் அப்படின்னாங்க. இருந்து சேனல்ல சொல்ற பேரு ஹாய் அப்படின்றாங்கன்னு பயந்துட்டேன். அப்புறம் லோரி தான் போயிட்டு கண்டல நல்லா பேசிட்டு வந்து அக்காக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நைட்லாம் ஐடியா பண்ணி 9 மணி ஸ்டார்ட் பண்ணுச்சு. அதாவது சாட்டர்டே நைட்டு 9 மணிக்கு காலையில் ஒரு விடிய காலையில் ஒரு 3:30 இருக்கும், அப்போ தான் எல்லாத்தையும் முடிச்சது. குளோரியா முடிச்சு அது வரைக்கும் என்ன தூங்கவே விடல, செய்யணும்னு. சரி விடிய காலையில் 6 மணிக்கு 3 மணிக்கு முடிச்சுட்டு தூங்கிட்டு திருப்பி 5 மணிக்கு எழுந்து செஞ்சுட்டு இருந்தது. அப்படியே செஞ்சுட்டு செஞ்சு கடைசியாக இப்போ பேச முடியல, சளி பிடிச்சி தொண்டெல்லாம் அடைச்சிருச்சு, ஜாம் ஆயிடுச்சு. இன்னும் 1 வாரம் ஆகும் போல இருக்குது ஓப்பன் பண்ண, மினிஸ்டர் வச்சு தான் ஓப்பன் பண்ண போல இருக்கு என்னன்னு தெரில, அந்த அளவுக்கு ஜாம் ஆயிடுச்சு. பார்ப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அந்த 4 பேர்கிட்டையும் பார்த்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க. நம்மள மாதிரி நம்ம என்னடா இது சின்ன யூடியூபர் தானே, அவங்ககிட்ட 1 சப்ஸ்கிரைபர் அதெல்லாம் அவங்க பார்க்குறதே கிடையாதுங்க. அவங்க வந்து ரொம்ப அன்பாக பழகுறாங்க. நான் ஸ்டார்டிங்கில் கூட நான் வெளிப்படையாக சொல்ல பார்த்தா ஸ்டார்டிங்கில் நான் ரொம்ப நினச்சிருக்கேன், இல்லை அவங்களாம் பெரிய ஆள், நம்ம என்ன போய் அவங்க போய் பார்க்குறது, என்ன பேசினாங்கனால நம்மகிட்ட பேசக்கூட மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் நான் போனது பார்த்தீங்கன்னா மணி 1:30 இருக்கும், 6:30 வரை அங்கேயே தான் இருந்தோம். அந்த அளவுக்கு எல்லாரையும் பிடிச்சிச்சு. இன்னைக்கு என்ன சமையலாக்கெல்லாம் போகவே இல்லை, அவங்க அங்கேயே தான் இருந்தாங்க. நான் அவங்ககிட்ட பேசலாம் பார்த்தோம், ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் எல்லாம் வந்து ரன்னிங்ல வரல. இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும்னு பார்த்தேன், அவங்க 4 பேருமே 4 பேருன்னு இல்லை, பொதுவாக நிறைய யூடியூபர் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க 4 பேர் தான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து ஒரு கேன்டீனில் வேலை பார்க்குறேன், அதனால் நான் வந்து ஒரு கிச்சன் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் கொஞ்சம் விரும்பி பார்ப்பேன். ஏன்னா அது புதுசு புதுசாக அப்படி பார்க்கணும், புதுசு புதுசாக அவங்க பார்க்கணும்போது எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே 4 பேரையுமே அதை போ அந்த இடத்துக்கு போய் ஒரு 1 ஹவர் நாங்கள் வெளியே தான் நின்றுருந்தோம். என்னடா இது போகலாமா உள்ளே வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன் யோசிச்சுட்டு இருந்தோன்னா ஒரு சின்ன தயக்கம் அந்த தயக்கத்துக்காக தான் யோசிச்சுட்டே இருந்தோம். என்னடா இது போகலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் குளோரி கொஞ்சம் கிஃப்டெல்லாம் வச்சுருந்து கொடுக்கலாமா, அப்படியே எடுத்துகிட்டு ஓடிடலாமா திருப்பி வீட்டுக்கு கூட நான் சொன்னேன், ஏமா வாமா போயிடலாம் வேணாம், எனக்கு பயமாயிடுச்சு. அது வரைக்கும் வண்டி தைரியமாக ஓட்டு போயிருந்தேன், அங்கே போன எனக்கு பயமாயிடுச்சு. அப்புறம் நான் குரல் நல்லா சொன்னேன், உண்மையாகவே குரல் நல்லா தான் எங்கே சொல்லு பார்ப்போம். நியூ கிரியேஷன் 21.5 சொல்லுன்னு சொல்லுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வேணாம், குரல் நல்லா இருந்ததுக்கு அப்புறமே அவங்க பேசிட்டோம், ஏன்னா டாக்டர் செலவுல நம்மளால பண்ண முடியாதுப்பா, ஒரு லிமிட்டு தான், அதுக்காக தான் டாக்டர் செலவுல வேணாம், நல்லா ஆயிடும். அதுக்கான கடையை வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு இந்த விஷயம், இந்த வீடியோ நான் எதுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன்னா, நான் வந்து ஒருத்தவங்க கிட்ட அன்பு வெளிப்படுத்தலான்னு போனேன், அவங்க பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு அன்பு வெளிப்படுத்திட்டாங்க. சரி அதனால வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போடுறோம். ஆனால் நான் வந்து நான் பேசுறேன்னா குளோரி தொண்டை சரியில்லாத மட்டும் கிடையாது, என்னோட அன்பை நான் வெளிப்படுத்தணுங்கிட்டு இந்த சேனல்ல வந்து நான் ஒரு சான்ஸ் கேட்டேன், அதையே வந்து கொடுக்க மாட்டேன், நான் தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னாங்க. பேசின உடனே தொண்டை கட்டிக்குச்சு, கடவுளே இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியாது, ஏன்னா அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியாது, அவங்களுக்கு போன வீட்டில் விடுவாங்கன்னு தெரியாது, நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. திடீர்னு போயிட்டு ஒரு ஆள் போயிட்டு நின்றுட்டு அக்கா நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, எப்போ யாருப்பா அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஓகே இப்படி நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சது அப்படின்னு சொல்றதுக்கு தேங்க் டு காட் ஜீசஸ். இல்லை அது மேடம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்றாங்க, கொஞ்சம் கேளு. அம்மா சமையல் அம்மாக்கும் மீனசி அம்மாக்கும், அடுத்தது ஹேமாஸ் கிச்சன் அம்மாவுக்கு அம்மாக்கும், அப்புறமா மது சமையல் அக்காக்கும், அப்புறமா இன்னைக்கு என்ன சமையல் சுனிதா அக்காக்கும், ராம்குமார் அண்ணாக்கும், அவங்கெல்லாம் ரொம்ப 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 பெரிய பெரிய டைம்ஸ். அப்புறமா அங்கேருந்து புவன் அண்ணா கூட ரொம்ப டைம்ஸ். என்னுடைய குரல் ரொம்ப நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணாங்க இவங்க 4 பேர் பற்றி. என் மனசுக்குள்ள இன்னும் நிறைய இருக்கு, அவங்க 4 பேரையும் என்ன சொல்லலாம், ஒரு பழம் நம்மளுக்கு சாப்பிட்டாதான் அது புளிக்குமா கசக்குமா எல்லாம் நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் அவங்கள நான் அவங்க கிட்ட பேசணும்னு தான் அவங்களுடைய
ஒரு குணம், ஒரு அன்பு எல்லாம் தெரிஞ்சிச்சு. இன்னும் ஒன்று என்னன்னா, ஒரு முக்கியமான விஷயம், ஒருத்தவங்க மேல் நிலைக்கு வராங்கன்னா அவங்களுடைய பண்பு குணமும் எல்லாமே ஒரு நல்ல ஒரு பரிபூரணமாக ஒரு நல்ல நல்ல ஒரு மைண்ட் இருந்தால் தாங்க அவங்க மேலே வர முடியும். அதுதாங்க அவங்கக்கிட்ட நாலு பேருக்கு நான் பார்த்தது. அவங்கக்கிட்ட குணமும் சரி மனமும் சரி ரொம்ப பெருசாக இருக்குது. எல்லாருமே வந்த ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் கூட அவங்கள கூட அவங்க நல்லா பேசி அனுப்பிச்சாங்க. நல்லா கேட்குற கேள்விகளை பதில் சொல்லுவாங்க. அவங்க நாலு பேருக்கும் மிக 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 எங்கள் ரெண்டு பேர் சார்பாகவும் மிக மிக நன்றி. அம்மா சமையல் மூலமாக எங்களுக்கு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே மெசேஜ் அனுப்பிச்சிங்க. நாங்கள் அம்மா சமையல் சப்ஸ்கிரைபர், அம்மா சமையல் அம்மா இதில் நாங்கள் வந்து பார்த்து சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்காக தான் நாங்கள் டக்குன்னு ஒரு ஷேர் பண்ணலான்ட்டு நாங்கள் எடுத்த கொஞ்சம் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துருக்குறோம். அந்த வீடியோவும் சரி இன்னும் ஷேர் பண்ணுற விஷயம்லாம் உங்களுக்கு நாங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறோம். இது எதுக்குன்னா, சரி எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க எல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நாங்கள் ரொம்ப சூப்பராக ஃபீல் பண்ணோம், கனவா நிஜமாங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணோம். அதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அம்மா சமையல் மீனாட்சி அம்மாக்கும், ஹேமாஸ் கிச்சன் அம்மாவுக்கும், ஹேமாம்மாக்கும், அடுத்தது மது சமையல் அக்காக்கும், இன்றைக்கி என்ன சமையல் சுனிதா அக்காக்கும் ரொம்ப 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 டைஸ். அக்கா கையில் நாங்கள் மஷ்ரூம் ரோல் எல்லாம் சாப்பிட்டோம், நல்லா சாப்பிட்டோம். ஆனால் ரொம்ப மஷ்ரூம் ரோல் அது நாங்கள் கேட்டுக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மிக 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 நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்த அவங்க நாலு பேருக்கும் நன்றி. என்னுடைய காட் ஜீசஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் சொல்லுங்க. பாய்.